எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம காரா பூந்தி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஒரு கப் கடலை மாவு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு, முந்திரி, வேர்க்கடலை கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, உப்பு, மிளகாத்தூள், அரிசி மாவு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய், பெருங்காயத்தூள், தேவையான அளவு தண்ணி, பொரிக்க எண்ணெய், இது மாதிரி வந்து ஒரு ஓட்டைங்க இருக்கிற கரண்டிங்க எடுத்துக்கோங்க. இது வந்து புளி கரைச்சல் கரண்டி, இதில் வந்து நல்ல ஓட்டை இருக்குது, அதனால் வந்து இது நான் எடுத்திருக்கேன். அப்படி வந்து பூந்தி கரண்டி கூட விற்கிது, அப்படி அது இல்லைன்னா இது போல் வந்து இது மாதிரி வந்து ஹோல்ஸ் இருக்கிற கரண்டியாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து கடலை மாவு, இந்த மிளகாத்தூள், அரிசி மாவு, உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கலாம். மாவு வந்து எப்பயுமே ஜலிச்சுக்கோங்க, எந்த மாவு வாங்கினாலும் வந்து அதை ஜலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு, பெருங்காயத்தூள், அரிசி மாவு, மிளகாத்தூள், இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கலந்துட்டு நம்ம வந்து தோசை மாவு பதத்தில் கலக்கிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து தோசை மாவுக்கு நம்ம தோசை பதத்துக்கு நம்ம கலக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம கரைச்சின்ட்டோம். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இது எப்படி நம்ம கரைச்சது கரெக்டான பதம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்பூனோட பேக் எடுத்துக்கோங்க. இதை வந்து இதோட பின்னாடியில் இது மாதிரி தொட்டுட்டு நம்ம எண்ணெயில் விடலாம். அப்போ சூடாகிடுச்சாலும் தெரியும், எப்படி விழுதுன்னு தெரியும். இல்லைன்னா சில சமயம் வால் வாலாக விழும். நல்ல பேர்ல்ஸ் வரணும், முத்து மாதிரி பாருங்க, நல்ல முத்து மாதிரி வருது. அப்போ நமக்கு பதம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம முதல்ல வந்து முந்திரியெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரியும் வேர்க்கடலையும் வறுத்துக்கலாம். இது முக்கால் வறுக்கட்டுருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுக்கணும். அப்புறம் இதை வந்து வறுப்பட்ட பின்னாடி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கரண்டியில் ஊற்றி பூந்தி பொரிச்சிடலாம். கொஞ்சம் ஆட்டி விட்டீங்கன்னா அது வரும். உடனே வந்து கரண்டி போட்டு கலக்காதீங்க, அதெல்லாம் ஒட்டிக்கும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த கரண்டி வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இதை வந்து நம்ம வந்து கலக்கி விடலாம். இது நல்லா மொறு மொறுன்னு எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆன உடனே நம்ம எடுக்கணும். இதை நம்ம உடனே வந்து நம்ம ஊற்றின உடனே வந்து எடுக்கக்கூடாது, கலக்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பூந்தி லட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு முன் மொறு மொறுன்னு
ஆவறதுக்கு முன்னாடி எடுத்துப்போம். இது வந்து கொஞ்சம் நல்லா மறுமறுன ஆகணும், கொஞ்சம் கலர் மாறணும், அப்புறம் டேஸ்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும், அதுதான் மெயின். இந்த கருவேப்பிலலாம் வந்து கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கோங்க. நிறையா கருவேப்பிலை வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது மாவு கலக்கும் போது கொஞ்சம் கலர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இதே வந்து நல்லா வந்து எல்லோவாக இருக்குது. இந்த கலரே நமக்கு போகிறோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நீங்கள் எடுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து இல்லைன்னா வந்து ரொம்ப தீஞ்சிரும். இதே மாதிரி வந்து எல்லா மாவும் செஞ்சுக்கோங்க. காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஒரு சிம்பிள் ரெசிபி. இன்னும் வந்து உங்களுக்கு நிறையா வேர்க்கடலை வேணும், முந்திரி வேணும்னா இதில் போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஸ்நாக் இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து தயிரில் கூட போட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.